சார்வரை வருடத்தின் தை மாதம் முடிந்து மாசி மாதம் தொடங்கப் போகின்றது இந்த மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சூரியன் கும்ப ராசியில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கின்றார் மேஷ ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் மாசி மாதம் ஆறாம் தேதி என்று ராசிக்கு மாறுகின்றார் புதன் சுக்ரன் குரு பகவான் சனி பகவான் ஆகிய நான்கு கிரகங்களும் மகர ராசியில் சஞ்சரிக்கின்றார்கள் மாசி மாதம் பத்தாம் தேதி சுக்கரன் கும்பாராசிக்கு மாறுகின்றார் மாசி மாதம் இரண்டாம் தேதி என்று பக்ர நிவர்த்தியாகும் புதன் பின்னர் மாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கும்பராசிக்கு மாறுகின்றார் மாசி மாதம் ஒன்பதாம் தேதி குரு பகவான் அஸ்தமன நிவர்த்தியாகின்றார் இந்த கிரக நிலைகள் மற்றும் ராசி மாற்றத்தால் மேஷு முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகிறது என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது என்பதை பார்க்கலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்கும் என்னென்ன பலன்கள் கொடுக்கும் என்பதை பார்க்கலாம் இந்த மாசி மாதத்தில் மிகப்பெரிய சந்தோஷ உயர்வுகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன மாத தொடக்கத்தில் ராசிக்கு பத்தில் சூரியன் மிக வலுவான நிலையிலும் முதல் வார இறுதியில் ராசிநாதன் அவரோடு இருப்பதும் தன அதிபதி பத்தாம் இடத்தில் வந்து அமரப்போவதும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை அள்ளி கொடுக்கும் நம்பிக்கையும் தைரியமும் இந்த மாதம் உங்களுக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கலாம் ஜென்ம ராசியில் நீச்ச நிலையில் பகவான் சஞ்சரிப்பதால் ஏற்படும் பிரச்சனைகளின் கடுமையை மகர ராசியில் அமர்ந்துள்ள குரு பகவான் அவரது சுப பார்வையால் குறைத்து விடுகின்றார் இதுவரை உங்கள் உடல் நலனை பாதித்து வந்த பல பிரச்சனைகள் இந்த மாதம் நல்ல தீர்வுக்கு வழிவகுத்து கொடுக்கும் நிதி நிலையை பொறுத்தவரை இந்த மாதம் ஏற்ற தாழ்வின்றி ஒரே சீராக இருக்கும் பழைய கடன் தொல்லைகள் பண பிரச்சனைகள் நீடிக்கின்றன திட்டமிட்டு செலவுகளை குறைத்து செய்வது நல்லது ராகுவினால் ஏற்படும் தோஷம் குறைந்தாலும் அடியோடு நீங்கவில்லை ஆதலால் இரவு நேரங்களில் வாகனங்கள் ஓட்டுவதை தவிர்ப்பது அவசியம் இரவு இருந்து அதிகாலை மணி வரை ராகுவின் ஆதிக்கம் இருப்பதால் இந்த நேரத்தில் முடிந்தவரை இரு வாகனத்தில் செல்வதை தவிர்த்து விடுவது நல்லது பெரும்பான்மையான விபத்துக்கள் இரவு நேரங்களில் ஏற்படுவதற்கு இதுவே காரணம் விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளை இருப்பின் மரணுக்கு முயற்சி செய்யலாம் குரு பகவான் அனுகூலமாக இருப்பதால் ஒரு சிலருக்கு வீடு மாற்றமும் ஏற்படும் நீதிமன்ற வழக்குகள் நீடிக்கலாம் வயதானவர்கள் நீச்ச குருவின் சஞ்சார நிலையால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த மாதம் அளவான முன்னேற்றம் ஏற்படும் உற்பத்தியை சற்று அதிகரிக்க கிரக நிலைகள் அனுகூலமாக இருக்கும் கொரோனாவினால் உருவான சூழ்நிலை காரணமாக வேலையை விட்டு தங்கள் சொந்த மாநிலங்களுக்கு சென்றுவிட்ட தொழிலாளிகள் மீண்டும் பணிக்கு திரும்புவார்கள் லாபமும் படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் மந்த நிலையில் இருந்து வந்த சந்தை நிலவரம் மறுபடியும் விறுவிறுப்பாக அதிகரிக்க தொடங்கும் ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு அரசாங்க உதவியும் ஆதரவும் கிடைக்கலாம் தங்கம் மற்றும் வெள்ளி வியாபாரம் செய்பவர்களுக்கு சஞ்சார நிலை கை கொடுத்து உதவும் புதிய முயற்சிகள் முதலீடுகள் ஆகியவற்றை ஒத்தி போடுவது நல்லது உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதியாக பாக்கியஸ்தானமாகிய மகரத்தில் சனி பகவான் இருக்கின்றார் அவர் குரு பகவானுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் மேல் அதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்தும் இதுவரை மறுக்கப்பட்டு வந்த சலுகைகள் ஊதிய உயர்வுகள் ஆகியவை உங்களுக்கு இந்த மாதம் கிடைத்துவிடும் பொறுப்புகளும் வேலை சுமைகளும் அதிகரித்தாலும் அதற்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் தற்போது நிலவி வரும் கொரோனா சூழ்நிலையினால் வேலையை இழந்து துன்பப்படும் ரிஷவராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கலாம் இருப்பினும் அது ஓரளவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் அதை ஏற்றுக்கொண்டால் எதிர்கால நன்மைக்கு ஏற்றதாக இருக்கும் ஏனெனில் இந்த வேலையின் அடிப்படையில் தான் வேறு நல்ல வேலை கிடைக்கும் என்று சனி பகவானின் ஆட்சி நிலை உங்களுக்கு வழிகாட்டும் சில தருணங்களில் மேல் அதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளது அத்தகைய சமயங்களில் தவிர்த்து விடுவது அவசியம் கலைத்துறையில் துறையில் இருப்பவர்களுக்கு பல மாதங்களாக உலக அளவில் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட துறைகளில் சினிமா துறை முன்னணி வகிக்கின்றது நடிகர்கள் நடிகைகள் மட்டுமின்றி கலைத்துறையைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான ஊழியர்களும் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் ரிஷபராசியில் பிறந்துள்ள கலைத்துறையினர்களுக்கு தற்போது கிரக நிலைகள் சற்று அனுகூலமாக மாறியுள்ளது புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கை கொடுத்து உதவும் வருமானம் அடையோடு நின்று போயிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கூட மீண்டும் அந்த நிலை மாறும் மனதில் எதிர்காலத்தை பற்றிய அச்சத்தை போக்குங்கள் ஜனநகால கிரக நிலைகளும் தற்போதைய தசா புக்திகளும் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பின் அரசியலில் ஈடுபடுவதற்கு சந்தர்ப்பங்கள் உருவாகலாம் ஆபத்த பாத்திரங்களிலும் சண்டைக் காட்சிகளிலும் நடிக்கும் போது நடிகர்கள் மிகவும் கவனமாகவும் இருக்க வேண்டியது அவசியம் ஜென்ம ராசியில் நிலை கொண்டுள்ள ராகு பகவான் அதை உங்களுக்கு நினைவூட்டுவார் அரசியல் துறையில் இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அரசியல் துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டவர் ரிஷபராசிக்கு வாக்கியஸ்தானமாகிய மகரத்தில் தான் தற்போது சனியும் குரு பகவானும் இணைந்து சஞ்சரிக்கின்றார்கள் அந்த தருணத்தில் ரிஷப ராசியில் நீச்ச நிலையில் அமர்ந்துள்ள ராகு பகவானிற்கு குரு பகவானின் பார்வையும் கிடைக்கின்றது இத்தகைய கிரக நிலை ரிஷபராசி அன்பர்களுக்கு பல அரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரலாம் மிகவும் நெருக்கடியான சமயங்களில் சரியான முடிவு எடுப்பதற்கு சனி பகவான் உங்களுக்கு வழிவகுத்து கொடுப்பார் ராகுவின் நிலையினால் கட்சியில் உள்ள சிலரால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் அவற்றை எளிதில் சமாளித்து விடும் திறனை உங்களுக்கு சுக்கரன் அளிக்கின்ற ஆதலால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் விவசாய துறையில் இருப்பவர்களுக்கு பூமி காரகனாக விளங்கும் செவ்வாய் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் பல நன்மைகளை இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் தேவைக்கு சற்று அதிகமாகவே தண்ணீர் வசதி கிடைக்கும் மாநில அரசின் ஆதரவும் உதவியும் உங்களுக்கு எளிதில் கிடைக்கலாம் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்கும் மார்க்கெட் நிலவரம் உங்களுக்கு சாதகமாக உள்ளதால் விளை பொருட்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் பெண்களுக்கு இந்த மாசி மாதம் குடும்ப நலன்களை பொறுப்பேற்றுள்ள குரு பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ஜீவன் காரகனான சனியுடன் இணைந்திருப்பதால் மகிழ்ச்சியான மாதமாகவே இருக்கும் குரு பகவான் சற்று பலம் குறைந்திருந்தாலும் அதனால் அதிக பாதிப்பு எதுவும் ஏற்படாது ஏனெனில் குரு பகவான் கிரகத்திற்கு மட்டும் ஜென்ம அர்த்தாஷ்டக அஷ்டம நீச்ச தோஷம் எதுவும் அதிகமாக பாதிப்பில்லை என்று ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகின்றது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மேலதிகார ஆதரவு கிடைக்கும் தற்காலிக சூழ்நிலையினால் வேலையில் இழந்த பெண்களுக்கு வேறு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் திருமணத்திற்கு காத்திருக்கும் பெண்களுக்கு நல்ல வரன் அமையும் மாணவர்களுக்கு இந்த மாதம் பாக்கியத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கும் இந்த நிலையில் கல்விக்கு அதிபதியான புதனும் சுப பலம் பெற்று சஞ்சரிப்பதால் படைப்பில் மனம் தீவிரமாக ஈடுபடும் நினைவாற்றல் திறன் அதிகரிக்கலாம் இணையதள வழி கல்வி முறையை கொள்வதில் ஏற்பட்டிருந்த பலகீனம் நீங்கிவிடும் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெற கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே உள்ளது ஜென்ம ராசியில் ராகுவின் சஞ்சாரம் ஒன்று மட்டும்தான் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய கிரக நிலையாக இருக்கும் அதிக அலைச்சலை முடிந்தவரை குறைத்துக் கொள்ளுங்கள் வாகனம் ஓட்டும் போது கவனமாகவும் நிதானம் அவசியமாக தேவைப்படும் இரவு நேர பயணங்களை முடிந்தவரை தவிர்த்து விடுவது அவசியம் வழிபாதையில் கிடைக்கும் உணவு பானங்களையும் முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது உங்களுக்கு அனுகூலமான தினங்கள் என்று பார்த்தால் பிப்ரவரி பதிமூன்று பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ஐந்து மார்ச் மூன்று ஐந்து ஒன்பது பதினொன்று உங்களுக்கு அனுகூலமான தினங்களாக இருக்கும் சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் ஆறாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களாக இருக்கும் இந்த நாட்களில் முடிந்த வரை குடும்பத்தில் வீண் விவாதத்தையும் தொழில் செய்யும் இடத்தில் அதிக கவனத்தோடும் இருக்க வேண்டும் சனிக்கிழமைகளில் மாலையில் உங்கள் வீட்டு மண் அகலில் மூன்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வருவதால் ராகுவின் தோஷத்திற்கு சிறந்த பரிகாரமாக இருக்கும் தினமும் காலையில் நீராடிய பின்பு சூரிய நமஸ்காரம் செய்து கந்தசஷ்டி கவசம் படித்து வருவது கைமேல் பலனளிக்கும் சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் நவகிரக கோவில்களுக்கு சென்று ராகுவினால் பிரு கொள்ளிகாரங்களாக தோன்றினாலும் மகத்தான சக்தி கொண்டவை இவை இம்மாதம் சனிக்கிழமைகளில் ஆதரவற்ற முதியோர் இல்லத்திற்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்து வாருங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் முயற்சி செய்தால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் மாதமாக இருக்கும்